Hi friends, நமக்கு தமிழ்நாடு லீடர்ஸில் பெரியார் ராஜாஜி அண்ணா இவங்கள மட்டும் படிக்காமல் இன்னும் நிறைய லீடர்ஸும் படிக்கணும். ஏன்னா இவங்க ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் டூவில் வந்து அதாவது இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து வைகுண்ட சுவாமிகள் இவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ எப்பயும் பார்க்குற மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பர்த்து, அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ் நடத்தினாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ் இப்படி தான் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்துடலாம். இவர் எந்த இயர் பிறந்திருக்காருனா 1809. இது அப்படியே பார்த்துக்கோங்க, 1809 டு 1851 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ எந்த இடத்துல பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சாமி தோப்பு என்ற பிளேஸில் தான், கன்னியாகுமரி சாமி தோப்பு. அங்கே சாஸ்தா கோவில் கிளைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காரு. அண்ட் இவருடைய நிக்னேம் என்ன பார்த்திங்கன்னா முடிசூடும் பெருமாள். இங்கே தான் நம்ம ரொம்ப ஒன்று கவனிக்கணும், அது என்னென்னா இப்போ பெருமாள்னா அவருடைய நேமில் வருது. ஸோ இது வந்து அப்போ உள்ள அந்த டாமினன்ட் குரூப்ஸ் பிராமின்ஸ் அவங்களுக்கு தான் பிடிக்காமல், இல்லை நீங்கள் வந்து இந்த நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய நேம் வந்து முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்தே இவருடைய கான்ட்ரிபியூஷன் எது மேலே வரும்னு நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஜாதி ஒழிப்பு, அதுக்கப்புறம் இந்த ரிலிஜியன் பேஸ்டாக இருக்கக்கூடாது, அது சம்மந்தமாக தான் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இதுதான் இவருடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், என்ன பிளேஸ், எந்த இயர் பிறந்தார், அண்ட் இவருடைய நிக்னேம் இது தான். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரிக்காக இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நம்ம இவங்களை பற்றி பேசுகிறோன்னா இவங்க வந்து சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ நாட்டின் மேல் இவர்களுடைய தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாங்கூர் ஆட்சி அதுக்கீழே தான் அங்கே இருந்திருக்காரு. ஸோ அவங்க வந்து அதிகளவு ஜாதி பாகுபாடு அதெல்லாம் கொண்ட ஆட்சியாக தான் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த ஜாதி பாகுபாடு அதை தான் எதுவும் இல்லை, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் ஜென்ரலாக வந்து இந்த திருவாங்கூர் ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி, பிரிட்டிஷ் ரூலை வந்து ஒயிட் டெவில் ரூல் அதாவது வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இவருடைய நேம் வந்து நம்ம பார்த்தபடி பார்த்திங்கன்னா இந்த முத்துக்குட்டி மோடி சுடும் பெருமாள் இப்படி தானே இருந்திருக்கு. இவருக்கு எப்போ வந்து இந்த வைகுண்ட சுவாமிகள் அந்த நேம் தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து திருச்செந்தூர் போயிருக்கார். ஸோ அங்கே போய் இவர் வந்து இவருடைய நேமை வைகுண்டர்னு இவரே தான் மாற்றி வச்சுருக்காரு. அண்ட் 1833 பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த அதிகளவு ஜாதி பாகுபாடு அதாவது கேஸ்ட் பார்ஷாலிட்டி இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த உருவ வழிபாடு என்ற ஒரு முறையே வந்து அவர் தகர்த்திடுவார். இந்த மாதிரி உருவ வழிபாடு தான் வேணாம், ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு உருவத்தை வச்சு வணங்குறதுனால தான் இது வந்து பெரிய ஜாதி, இது வந்து கீழ் ஜாதி அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இல்லாமல் எல்லாருக்குமே சேம், ஏதோ ஒன்று இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அதனால் உருவ வழிபாடு அதுக்கு தான் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக நின்று இருக்கார் 1833. அண்ட் சாமி தோப்பு என்ற இடத்துல பார்த்திங்கன்னா இவர் வந்து தியானமும் பண்ணியிருக்காரு. சாமி தோப்பு என்றது கன்னியாகுமரியில் இவர் எக்ஸாக்டாக பிறந்த இடம். ஸோ கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி நிறையா இருக்குது தான் பார்க்காதீங்க, சிம்பிளாக வந்து இந்த திருவாங்கூர் ஆட்சி அவர் எப்படி நினைக்கிறாரு, ஆங்கில ஆட்சி எப்படி நினைக்கிறாரு, திருச்செந்தூர் போய் அவருடைய நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 1833 இவர் வந்து இந்த உருவ வழிபாடை தகர்த்திருக்காரு அவ்வளோதான். முக்கியமாக ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது தலைப்பாகை, திருவாங்கூர் ஆட்சி வந்து இந்த மாதிரி கீழ் ஜாதியினர் தான் தலைப்பாகை தான் அணியக்கூடாது சொல்லியிருப்பாங்க. இவர் அதுக்காகவே வந்து எல்லாருமே தலைப்பாகை அணியுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அணிய வச்சுருப்பார். தேர்ட் ஒன் என்னென்னா இவங்களுடைய ஜேர்னல்ஸ் மேகசின் ஆர்கனைசேஷன். ஸோ செகண்ட் ஒன் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி, அந்த சொசைட்டியை இன்னும் எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி தனிப்பட்ட ஜேர்னல்ஸ் மேகசின் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். சமத்துவ சமாஜம், நம்ம ஆல்ரெடி மறைமலை அடிகள் பார்த்துருப்போம், அவர் வந்து சமரச சன்மார்க்க சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் வந்து சமத்துவ சமாஜம். அண்ட் இவருடைய நூல் என்னன்னு பார்த்திங்கன்னா அகில திரட்டு அம்மானை அருள் நூல். நெக்ஸ்ட் ஒன் இவர் வந்து நிழல் தங்கல் அப்படின்னு ஒரு உணவு கூடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி வள்ளலார் வந்து இதே மாதிரி வடலூரில் பார்த்திங்கன்னா ஒரு உணவு கூடம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது அங்கே வந்து எப்போவுமே வந்து அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், யார் பசியோடு வராங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஃபுட்டுன்றது இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரும் வந்து நிழல் தங்கல் அப்படின்னு ஒரு உணவு கூடம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அங்கே வந்து எந்த ஜாதி கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது, எல்லாருமே யார் வந்தாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
இதில் வந்து அகில திரட்ட அம்மானை நிழல் தங்கள் என்றது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் அவருடைய இந்த பர்த் பிளேஸ் அண்டு அவங்க வந்து சொசைட்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக என்ன ஜேர்னல்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள் சைட்லேருந்து அவருக்கான அந்த ரெகக்னிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஐயா அல்லது தந்தை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்டு இவர் கொண்டு வர எல்லா திட்டங்களும் பார்த்திங்கன்னா ஐயா வழி அப்படின்னு தான் சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்துடலாம். இது வந்து ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா மான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா மேன்ஸ், மனுஷனாக இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் இருக்கணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் வந்து என்னென்னா இவர் வந்து முத்துக்குட்டி முடிசுடும் பெருமாள், அண்ட் ஏ வந்து அகில திரட்ட அம்மானை அருள்நூல், அண்ட் இன்னொரு ஏ வந்து ஐயா வழி, என் வந்து நிழல் தங்கள், எஸ் வந்து சமத்துவ சமாஜம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து க்வெஸ்டினும் வரும். நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஆனால் இந்த அஞ்சு பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம், அதை தான் ஒரு ஷார்ட்கட்டாக மாற்றியாச்சு. குரூப் டூவோட மாடல் க்வெஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வைகுண்ட சுவாமிகள் அஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அர்ஜ்டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு வியர் எ டர்பன், அ ரைட் விச் வாஸ் பெர்மிட்டட் ஒன்லி டு அப்பர் காஸ்ட் இன் தோஸ் டேஸ். இது வந்து நம்ம பார்த்தோம், தலைப்பகை வந்து எல்லாரையுமே வந்து அணியுங்க, இது வந்து லோயர் காஸ்ட் தான் அணியக்கூடாது அப்படி தான் ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி அப்பர் காஸ்ட் தான் அணியணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஒன், இன்சிஸ்டட் ஆன் ஃபிசிக்கல் செக்ரிகேஷன் இன் டைனிங் ஹேபிட்ஸ், அதாவது எல்லாருமே செப்பரேட்டாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவர் அப்படி இருக்கக்கூடாது சொல்லி தான் நிழல் தங்கள் அப்படின்னு ஒரு அமைப்பே கொண்டு வருவார், அதனால் செகண்ட் ஒன் ராங். In his feeding center called Nidal Thangal, caste-based restriction were broken down. So, இது வந்து கரெக்டு தான். Fourth one, stood for social segregation. ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பார், பட் இங்கே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழையும் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அந்த காலத்தில் உயர் ஜாதியினருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த உரிமையான தலைப்பாகை அணிவதை தன்னை பின்பற்றுபவர்களையும் அணிய வலியுறுத்தினார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. தனித்தனியாக உணவருந்தும் பழக்கத்தை வலியுறுத்தினார், இது வந்து கிடையாது. நிழல் தங்கள் என்று அழைக்கப்பட்ட உணவு கூடங்களில் ஜாதிய கட்டுப்பாடுகள் உடை தெரியப்பட்டன, இது வந்து கரெக்டு. அண்ட் ஃபோர்த் ஒன், சமூக ரீதியாக தனிமைப்படுத்தலை ஆதரித்தார். ஸோ இது வந்து ராங். இது வந்து ஈஸியாகவே எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு தான் கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் சி, ஒன்று மற்றும் மூன்று தான் கரெக்டு. இவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் லீடர்ஸ், இவங்கள பற்றி தான் நம்ம தனியாக குறிப்பெடுத்து படிக்கிறது, எக்ஸாமில் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.